Topia Maladi YouTube channel. அப்புறம் விரல் மொழியர்ல முக்கியமான விஷயம் வந்து நீங்க எழுதி இருக்கிறது வந்து அரசியலில் நாம் பகுதி நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அரசியல் விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான அரசியல் விஷயங்கிறது இப்ப எந்த வயசுல இருந்து தெரிய ஆரம்பிச்சது அதை பத்தி சொல்லுங்க. எனக்கான அரசியல் ஆர்வம் அப்படின்றது 1996 சட்டமன்ற தேர்தல் தான். நான் அப்போ வந்து 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 7ஆம் வகுப்பு படிக்க போகும்போது அப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அறிவு வந்தது. அதுக்கப்புறம் அந்த வானொலியில் வந்து சட்டப்பேரவையில் இன்று அப்படின்ட்டு தினமும் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் அறிவு வந்தது. அங்கேருந்தே ஆரம்பிச்சது. 1996 நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்து எனக்கான அரசியல் அறிவு தொடங்குச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேக்சிமம் நீங்கள் வந்து விபி சிங் ஐயாவை பற்றி எழுதியிருக்கீங்க. சமூகநீதி காவலர் விபி சிங் ஒரு கலைஞர் சிறப்பிதழ்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ சமூக நீதி பற்றியான உங்களோட பார்வை, நீங்கள் சமூக நீதி பற்றாளரா, அதை பற்றி சொல்லுங்கள். விபி சிங் அவரை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறது அது பாலகணேசன் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கலைஞர் சிறப்பிதழ் அப்படின்றது இதழுடைய முடிவு. அதில் வந்து என்னென்னா அது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். அதுக்காக தான் அது வந்து கலைஞர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றது தாண்டி, ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவரை என்பதையும் தாண்டி, அவர் ஒரு பத்திரிகையாளர், இன்னொன்று அவரே கூட ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன், ஓரளவு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான இயல்பை கொண்டவர், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர். ஒரு நான் சக்கர நாற்காலியில தான் செல்வேன் அப்படின்னா அது எல்லோருமே கிண்டல் செய்ய போதும் ஏற்றுக்கொண்டவர். அது ஒன்று. இன்னொன்று அந்த நான் மேலே சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் அவர். அந்த அடிப்படையில் தான் ஒரு முக்கியமான தலைவர்ன்ற அடிப்படையில் தான் பண்ணோம். நீங்கள் கேட்ட கேள்வி சமூக நீதி பற்றிய என்னுடைய பார்வை, சமூக நீதி என்பது கட்டாயம் அவசியமானது. எல்லோருக்குமே அந்த சமூக நீதி அப்படின்றது சென்று சேரணும். கடையனுக்கும் கடை தேற்றணும்ல, அந்த மாதிரி எல்லோருக்குமே ஒரு சமமான வாய்ப்பு வரணும் அப்படின்னா கட்டாயம் அந்த சமூக நீதியை நாம் இன்னும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதுக்கு தமிழகம் இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. அது தொடரணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல வந்து இரண்டு கட்சிகள் பத்தி வெளிப்படையா சொல்லணும்னா அதிமுக ரெண்டு கட்சிகளும் போட்டி போட்டு மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் போது செய்யறாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது தங்களுக்கான அந்த அதிகார மூலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து மத்தியில இருக்கிறவங்க இதை கொஞ்சம் ஒவ்வாமை குரலோடய பார்த்துட்டு இருக்கிறாங்களே. ஏன் மத்தியில இருக்கிறவங்க ஒவ்வாமை குரலோட பாக்குறாங்கன்னா, நம்ம அரசியல் வந்து இங்க தமிழகத்தினுடைய அரசியல் சமூக நீதி அரசியலா இருந்தது. அது ஒரு பெரியார் தொடங்கி அடுத்து ஒரு அண்ணா வந்து அடுத்து கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வந்தாலும் அது சமூக நீதி அரசியலாக இருந்தது. இதுல எல்லோரும் யார் யாருக்கு விருப்பம் இருக்குது, யார் யாருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை. யாருக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த வழியிலதான் பயணிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா அதுல அதனால சில தோல்விகள் எல்லாம் கூட நடந்தது. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறைக்கப்பட்ட போது அதுக்கு எதிர்ப்பு எழுந்ததும் சரி, அடுத்து இந்த கடா வெட்டுறது தடுக்க அந்த இது கடா வெட்டக்கூடாது கோயில்கள்ல அப்படின்றதுக்கான இது நடந்தபோது எதிர்ப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சமூக நீதி மண் தான் இது அப்படின்றது தொடர்ந்து அது வந்து தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா வட இந்தியால அப்படிப்பட்ட தலைவர்கள் தோன்றவில்லை. பெரியாரை போன்ற ஒரு தலைவர்கள் தோன்றவில்லை. அங்கே அம்பேத்கர் இருந்தார் அப்படின்னாலும் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான அல்லது குறிப்பிட்ட சாதி தொகுப்புக்கான, அந்த பட்டியல் வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சாதி வகுப்பின் தொகுப்பினருக்கான ஒரு தலைவராகவே முன்னிறுத்தப்பட்டார். இன்னும் அப்படிதான் முன்னிறுத்தப்படுகிறார். அவர் எல்லோருக்குமான தலைவராக அவர்களால் முன்னிறுத்தப்படவில்லை. அவர்கள் மற்ற அவருக்கு மேலான சாதின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், ஒரு பேக்வர்டு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே அவரை தங்களுக்கான தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதனாலதான் வட இந்தியாவில இதெல்லாம் இல்லை. தமிழகத்துல மட்டும்தான் இந்த சமூக நீதி வளர்ச்சி இருக்கிறது. வட இந்தியால ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கமே அதிகமாகவும் இருக்கிறது. அதான் மத்திய அரசு பணிகளிலே இன்னும் இருக்குது. அது தொடரும் வரைக்கும் இந்த நிலைமை மாறாது. நம்ம சமூக நீதியை நாம் இன்னும் எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதான்.
இப்ப வந்து இப்ப நீங்க சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்றதும் உங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு தலைவரை எதிர்ப்பது, எதிர்க்க முடியாவிட்டால் திரிப்பது, திரிக்க முடியாவிட்டால் உள்வாங்கி செறிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஏன் அவர்களால் வந்து பெரியாரை வந்து உள்ள வாங்கிக்க முடியல, ஆனா அம்பேத்கரோட தன்னுடைய தலைவர் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே சிலர், அதை பத்தி? அதாவது எல்லாருமே வந்து சில விஷயங்களை, எல்லா தலைவர்களுமே சில விஷயங்களை வந்து ஓங்கி சொல்றதுக்கு பயந்தார்கள் அல்லது சொல்ல மறுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பயந்தார்கள்ன்றது கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமா இருக்கலாம், சொல்ல மறுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அம்பேத்கர் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்றது எவ்வளவு உண்மை, முக்கியமான உண்மைதான். ஆனா அவரும் வந்து கடைசியில புத்த மதத்திற்கு சென்றார். அதுக்கு என்ன காரணம் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சாதாரண ஒரு பாமரனா பார்த்தா ஏதோ ஒரு மதத்திற்கு அவர் சென்று விட்டார் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் பெரியார் வந்து தெளிவாகவே சொன்னார், கடவுள் இல்லை அப்படின்றதுல தெளிவா இருந்தார். கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்றேன்றது சொன்னாதான் அவனுக்கு எங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்றதுல தெளிவா இருந்தார். கடவுள் இருக்காரோ இல்லையோ அப்படின்றது பிரச்சனை இல்லை, கடவுள் இல்லைன்னு அவர் சொன்ன உடனே எல்லாருமே ஏன் நீ அப்படி சொல்ற அப்படின்ற கோபம் வருதுல்ல, அதுக்கப்புறம் தான் கேட்கிறாரு நீ கடவுள் இல்லைன்னு இருக்காருன்றீல அப்ப எதுக்கு இந்த ஜாதிய வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவருக்கு மூளைக்கு உரைக்குது, நீ சாதிகள் இல்லை சாதிகள்லாம் மாத்துங்க அப்படின்னு காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றோம். ராமானுஜர் சொன்னார், பாரதியார் சொன்னார் அப்படின்லாம் மேல் சாதி தலைவர்கள் என்று உயர் சாதி என்று கருதி கொள்ளக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா பெரியார் வந்து இந்த இதுல தெளிவா இருந்தார், கடவுள் இல்லைன்றதுல தெளிவா இருந்தார். ஏன் சொல்றேன்னு கேட்கும் போதுதான் அவருக்கு வந்து ஜாதிகள் வேறுபாடு ஏன் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டப்பதான், அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு உரைத்தது. இப்போ வந்து இப்போலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா 1950-60களை பார்த்து அந்த பெரியாரியத்தின் தாக்கம் இல்லாம தமிழகம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தினார் அப்படின்றது இப்போது நினைத்தாலும் வியப்பா தான் இருக்குது. இப்ப நினைச்சா கூட அது முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த அதுல இருந்து திரும்ப நம்ம வந்து பழைய நிலைக்கு நிறைய இதுல மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போது நினைத்தால் கூட ஒரு பெரியார் அளவுக்கு ஒரு வீரியமா செயல்படுறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த கடவுள் மறுப்பு தான் அவரை வந்து யாரையும் அவங்களால உச்சரிக்க முடியல, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து அதுல எப்படி அவ்வளவு தூரம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்தாருன்றது வியப்பான ஒண்ணுதான். ஒருவேளை அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா அவர் வந்து இந்து மத சீர்திருத்தவாதியா இருப்பாரு நேரம். இப்பயும் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா ஒரு 10-20 வருஷத்துல ஒரு கதை தயார் பண்ணி பெரியார் என்ற ஒரு இந்து மத சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது அந்த மாதிரி போயிருக்கும். ஆனா அவர் தெளிவாகவே கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து 2-3 வாக்கியங்கள், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அவரு தொடர்ந்து தன்னுடைய சிலைகள்ல எழுதும்படியும் தன்னை அடிக்கடி உச்சரிக்கும்படியும் அவர் வைத்துக் கொண்டதற்கான காரணம் இந்த ஏற்றத்தாழ்வு மட்டும்தான். அந்த ஏற்றத்தாழ்வு சமமா இருந்தா அவரை பத்தி அவருக்கு கடவுளை பற்றிய கவலையே இல்லை. அதுதான் அந்த கடவுள் ஒண்ணுதான் இவரை வந்து உள்ள கொண்டு வர முடியாமைக்கான காரணம். அதே மாதிரி இப்ப விஷயங்கள் இப்ப நீங்க எழுதிருக்கிறதுல சில விஷயங்கள் வந்து அதாவது முடியாத விஷயங்கள சிலதை வந்து அதாவது உள்ள இது உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்ப எப்படின்னா சமூக நீதி மாநிலத்துல வந்து நம்ம வந்து பிரெயில் புத்தகங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அரசு நினைச்சா வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அண்ணாவுடைய குரலும், அண்ணாவுடைய குரல் எப்படி அரசியல்ல தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி வந்து குரல் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி எப்படி அதை உள்ள கொண்டு வரீங்க? ஒரு அது அதான் சட்டில இருக்கிறது அகப்பையில வரும், என் மனசுக்குள்ள அதுதான் இருக்குது அதுதான் வரும். அதாவது சமூக நீதி செயல்படுத்தக்கூடிய தமிழகம் ஏன் இதையும் செய்யலாம் அப்படின்றது என்னன்னா, சமூக நீதி அப்படின்றத இன்னும் நம்ம சுருக்கமா சொன்னோம்னா மற்றவர்களுடைய வழியை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுதான். அந்த மற்றவர்களுடைய வழியை புரிந்து கொள்ளக்கூடியதுதான் சமூக நீதி, எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அந்த மற்றவருடைய வழியை புரிந்து கொள்ளக்கூடிய சமூக நீதி அப்படின்ற ஒரு தளத்தை ரொம்ப அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றியும் சிந்தித்திருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாகத்தான் எனக்கு தோன்றியது. ஒருவேளை பெரியாரே இப்போ இருந்து அல்லது அப்போதே மாற்றுத்திறனாளிகள் பற்றி எவ்வளவு அறிவை அவர்களுக்கு தரக்கூடியவர்கள் நெருக்கமா இருந்திருந்தாங்கன்னா அதற்கு ஆதரவாகவும் அவர் பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தமிழகமும் அதை நோக்கி முடிந்தவரை செல்கிறது, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் அதுல முன்னேறிட்டு தான் இருக்குதுன்றது மற்றவருடைய கருத்து, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்காக தான் அந்த பிரெயில் புத்தகங்கள் சமூக நீதி அடிப்படையில். அண்ணாவின் குரல் எதுக்கு சொன்னேன்,
அப்படின்னா அண்ணாவின் குரலை தான் எல்லாருமே நகல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கலைஞரோ இப்போ ஸ்டாலினோ, ஸ்டாலின் வந்து கலைஞருடைய குரலை நகல் எடுக்கிறார் அப்படின்னாலும் கலைஞர் வந்து அண்ணாவின் குரலை நகல் எடுத்தவர்தான். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் மற்ற தலைவர்களும் மைக் பிடிச்சாலே அந்த அது பேசக்கூடிய ஸ்டைல் இருக்குல்ல, அந்த நடை வந்து அண்ணாவின் நடை, அது திமுகவினுடைய நடை அவர்களே அப்படின்றது உட்பட இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அது அவங்க பேசக்கூடிய முறை, எப்படி யாரு எப்படி அழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடங்கி எல்லாமே அந்த அண்ணாவினுடைய குரல். அந்த குரல் வந்து தமிழக அரசியல்ல வந்து இன்னும் ஒரு சினிமால வந்து அரசியல்வாதியா நடிக்க சொன்னீங்கன்னா கரெக்டா அந்த அண்ணாவோட குரலுக்கு தான் கொண்டு வருவாங்க. நீங்க நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அண்ணாவுடைய குரலை தான் எப்படியாவது கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அண்ணா குரல்னா நேரடியா அப்படியே 100% இல்ல, அந்த ஸ்டைல வந்து கொண்டு வந்துருவாங்க. அதை எப்படி தவிர்க்க முடியாது. அது மாதிரிதான் எஸ்பி பாலசுப்ரமணியோடைய குரல், சாதாரண குரல், எஸ்பிபியோடைய குரல் ரொம்ப இயல்பான குரல், ரொம்ப கஷ்டப்பட்டு டிஆர் மகாலிங்க மாதிரி இல்ல, ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப கடுமையாலாம் பாட வேண்டியது இல்ல, டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி கத்த வேண்டியது இல்ல, ஒரு சாதாரணமான குரல் எஸ்பிபியோடைய குரல். அந்த குரல்ல வச்சுட்டு இவர் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுதான். இப்போ வரைக்கும் அந்த குரலை தவிர்க்க முடியல. மனோ பாடினாரு, ராஜேஷ்னு ஒருத்தர் பாடினாரு, இதே நாயிருக்கேன், இப்ப கூட பாம்பா பாக்கியான்னு ஒருத்தர் அந்த கிட்டத்தட்ட அந்த குரல் புள்ளினங்கால்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு எந்திரன் படத்துல, 2.0 படத்துல. அவரு கூட அவரும் வந்து இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு இன்னொன்று சர்வம் தாளமயம்ல கேட்டீங்கன்னா அதுல ஒரு பாட்டு இருக்கும், அதுல கூட அப்படியே கிட்டத்தட்ட எஸ்பிபி அல்லது மனோ ஸ்டைல்ல அப்படியே இருக்கும். அது இயல்பாகவே வருதா எப்படின்னு தெரியல, ஆனா அது வந்து எஸ்பிபியினுடைய குரலை எப்போதுமே தவிர்க்க முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. இப்ப சாதாரண ஆர்கெஸ்ட்ரா தொடங்கி பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க ரைட், அதுதான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப வந்து நீங்க அரசியலில் நாம் அந்த கட்டுரை எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தவங்க யாரு, அவங்கள பற்றி சொல்லுங்க. அது உதவிகரமா இருந்தது இருந்தவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பேராசிரியர் சுகுமாரன் அவர்கள். என்னுடைய பல தொடர்ச்சியான ஆய்வுகளுக்கு இதுக்கு முன்னாடி இது தமிழ் பிரெயில் வரலாறு அப்படின்ட்டு ஒரு தொடர் எழுதியிருந்தேன், அதுக்கும் வந்து அது வந்து விழிச்சாவில் எழுதியிருந்தேன், அதற்கும் அவர் தான் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி சுகுமாரன் சார் தான் இதுவும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட, அவர் கூட இந்திய கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவர், அவரை பற்றி கூட அந்த தொடர்ல அவரை பற்றி இருந்தது. அதுக்கப்புறம் மற்றவர்கள் ஊக்கமளித்தார்கள், நம்ம நண்பர்கள் எல்லாருமே, குறிப்பா சரவணமணியண்டன் சார் சில நம்பர் எண்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க, இப்ப வெளியில இதை படிச்சுட்டு அவங்க தொடர் அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ தெரிஞ்சவங்க அரசியலாளர்கள் இருந்தாங்க அவங்கள அறிமுகப்படுத்துறது, அந்த மாதிரி நிறைய பேர் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளோட அரசியல் பங்கு, இப்ப நீங்க விரல் மொழியர்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உயரம் அந்த மாதிரி ஏதாவது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு அறிமுகம் தான் கொடுக்குறீங்க அது அவங்க தலைமைகளுக்கு காதுகளுக்கு எட்டிருக்கு? தலைமைகளின் காதுகளுக்கு எட்டலையோன்னு தான் நினைக்கிறேன் நானு, எட்டிருக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா இத்தனை பேர் இருக்கிறாங்களான்னு ஒரு புதுசா வர்றவங்களுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவர்கள் அல்லது பெரியவர்களை நம்ம வந்து இனிமே நம்ம உசுப்பேற்றவே முடியாது, நீங்க அப்படி போங்க இப்படி போங்கலாம் சொல்லிட முடியாது. ஆனா சின்னவங்க இருக்காங்கல்ல புதுசா வர்றவங்க கத்துக்கிறவங்களுக்கு, அப்ப நமக்கு முன்னோடியா இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் செஞ்சிருக்காங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்னும் அரசியல்ல ஒன்றும் பெரிய அளவுல யாருமே சாதிக்கல அப்படின்றதா உண்மை, ஆனாலும் அந்த சின்ன விஷயங்கள் கூட முக்கியமானவை. அதுல இருந்து யாராவது கத்துக்க மாட்டாங்களா, நமக்கான ஆவணமா அது இருக்காதா, இன்னொன்னு அதுல இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மவர்கள் மேல போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதுக்கான காரணம். இன்னும் தலைமையெல்லாம் எட்டுச்சா அப்படின்னு தெரியல, அதுக்கு வந்து அந்த தொடர்புடையவர்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு பெரிய அளவு தலைமையெல்லாம் எட்டவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அப்புறம் வந்து நீங்க பேட்டி எடுத்தவர்களே மிக உங்களுக்கு மிக வியப்பாக இருந்த மனிதர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொண்டிருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விதத்துல இருந்த ஒரு மனிதர் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள்ல அத அரசியல்ல சொல்றீங்களா இல்ல அரசியல் நாம சொல்றீங்களா இல்ல பொதுவா? அரசியல்ல, அரசியல்ல அரசியல் நாம்ல எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்குது. சுகுமாரன் சார்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒண்ணு, அதே மாதிரி நீங்க அகிலன்ட்ட வந்து ரொம்ப சின்ன வயதுல, சுகுமாரன் சார் 70 வயது மதிக்கத்தக்கவர், அகிலன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 நெருங்கி கொண்டிருப்பவர்,
அப்ப ரெண்டு பேர்டையுமே என்னால பேட்டி எடுக்க முடியுது, ரெண்டு தரப்புலயுமே ஆட்கள் இருக்காங்கன்றது மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் சில பேர் ரொம்ப வெளிப்படையா பேசுனாங்க. எனக்கு முதல்ல பேட்டி எடுக்கும்போது நான் நினைக்கக்கூடியது என்னன்னா, முதல்ல அவங்கள ஃப்ரீயா பேச விடணும், அந்த மாதிரி நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான். அதுல இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அவர் கோவிந்தராஜன், அவரும் சரி நல்ல வெளிப்படையா பேசினாரு. இன்னொன்னு வந்து இவங்க நம்ம அதிமுகல ஒருத்தர், அவர் பேரு எனக்கு டக்குன்னு நினைவு வரமாட்டேங்குது, அதிமுகல ஒருத்தர் போட்டிருந்தோம் செல்லமுத்து, அவரும் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினார். மற்றவர்கள் எல்லாமே எனக்கு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க. இப்ப அன்புராஜன் சாருடைய அண்ணன், அவரு திராவிட திமுக இலக்கிய அணி செயலாளர் மல்லை மோகனன், அவர் எனக்கு தெரியாதவர், அவரு பேசினாரு. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே, தைப்பூசம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சவர் தான், வேற யாரு போட்டேன் டக்குன்னு எனக்கு நினைவுல வரல, முருகானந்தன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் அப்படின்றதுனால அவர்கள் வெளிப்படையா பேசுனது எனக்கு இதா இல்ல. அதோட வந்து ஆர்எஸ்எஸும் அதிமுகவும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட விஷயங்களை இதுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னாலும், ஆனா தனிப்பட்ட முறையில நான் அந்த அளவுக்கு ஆதரிக்க கூடியவன் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் அவங்க வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வெளிப்படையா பதில் சொன்னாங்க அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களோட தொடர்ந்து உறவும் இருந்து கொண்டிருக்கிறது, அதனால வந்து மகிழ்ச்சியா தான் இருக்குது. நிச்சயமாக இப்ப வந்து மாணவர்களிடையே வந்து கல்வி இந்த வயதுல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம சமூக நீதி விஷயங்களையும் அரசியலையும் உட்புகுத்துறதுதான் இப்ப சரியா இருக்கும். ஆனா மாணவர்கள் பதிஞ்சிருக்க விஷயம் என்னன்னா, அரசியல்னாலே ஒரு ஒரு கேலிக்குரிய விஷயமா மீம்ஸ் போட்டுக்கிட்டு அதை கேலி பண்றாங்க, சமூக நீதினா அதை பத்தி ஒரு வெளிப்படையான அவங்களுக்கு அதை ஒரு பத்திய தெரியாமலே ஏதாவது ஒரு சலுகைய ஈஸியா அனுபவிச்சுட்டு போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சமூக நீதி ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வராங்கன்னா அதுக்கான சோசியல் ஸ்டடிஸ் இருக்கும், அவர்களுக்கான பாதிப்பை உள்ள ஆராய்ந்து வந்து அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல இது வந்து இப்ப நம்ம வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இப்ப நம்ம விதைக்கல, நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இந்த தவறு யாருடைய தவறுன்னா, பெற்றோரோட தவறு, ஆசிரியர்களோட தவறு, பாடத்திட்டத்தோட தவறு, அந்த மாதிரி உருவாக்கியவருடைய தவறு. அப்ப அவங்களாலதான் இப்ப சமூக நீதி பற்றிய அறிவோ மாணவர்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அரசியல் பற்றிய எந்த புரிதலுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு இப்போ வந்து ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க. தனிநபர்களும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் தான் தெரியுதே தவிர, இப்ப எடப்பாடி என்ன தப்பு பண்ணாரு, ஸ்டாலின் என்ன தப்பு பண்ணாரு, முருகன் என்ன தப்பு பண்ணாருன்றதான் தெரியுதே தவிர, எந்த ஒரு சித்தாந்த அறிவும் மாணவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை. இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவர் மீதான அன்பு அப்படின்றது ஒரு அரசியல் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இயக்கம் சார்ந்துதான் இருக்கணும். அந்த அளவிலான அரசியல் அறிவு நிறைய பேர்கிட்ட, பெரும்பாலானவர்கள்ட்ட இல்ல. அதற்கு காரணம் வந்து அதுக்கு முந்தைய தலைமுறை தான். அவங்க என்ன செய்வாங்க, முந்தைய தலைமுறை பெற்றோர்கள் அதெல்லாம் பேசணும் பிள்ளைங்கிட்ட, ஆனா பேசுறதுக்கு தவறிவிட்டார்கள் அப்படின்றதுதான். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே கல்லூரி மாணவர்கள் தான். மாணவர்கள்ட்ட, மாணவர்களை அரசியல் மயப்படுத்தினதுல அவங்க தீவிரமா இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லையே. இப்போ அந்த 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அரசியல் மயமாக்கல் அப்படின்றது ரொம்ப வெகுவா குறைஞ்சிருச்சு. குறிப்பா திராவிட அரசியல் வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு போறதோ இல்ல திரைப்படம் வழியா கொண்டு போறது, இது எல்லாமே வெகுவாக குறைஞ்சிருச்சு. அது என்ன காரணம் தெரியல, வெகுவா குறைஞ்சிருச்சு. இப்ப இருக்கக்கூடியவர்கள் அரசியலற்றவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் திரைப்பட சினிமாக்காரர்களும் அரசியலற்றவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்ற எல்லாருமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய தவறா இருக்கிறது. இப்ப வந்து என்னன்னா, திரைப்படங்கள்லயே நீங்க சொன்ன மாதிரி அரசியல ஒரு ஒரு காமெடியா காட்டுறது, அதே மாதிரி காட்டுறது, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் அரசியல காமெடியா காட்டுறது அப்படின்றது. 90களுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான சினிமாக்கள் வந்து பெருமளவிலான, அதுதான் யாரு எடுத்திருக்காங்க, அப்ப அரசியல்வாதிகளாக யார் இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பாக்கணும். இத வந்து நம்ம சொன்னோம்னா பல பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அரசியல்வாதிகளாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னா, நம்மவர்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து தாக்கக்கூடியவர்களாகத்தான்
என்னது அந்த தமிழ் சினிமா தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. ஊழல் என்பது சின்ன சின்ன ஊழல்களை சொல்லுது, இது ஒரு ஊழல் தான், ஆனா பெரிய பெரிய ஊழல்களை பற்றி எந்த ஒரு அவ்வளவு தூரம் பேசுவது கிடையாது. ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. அப்ப மாணவர்கள் அதுதான் அந்த சினிமா பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஊழல் வந்து பெரிய ஊழல்களை அவர்கள் பேச தயாராக இல்லை. அப்ப ஊழல் வழக்கிலேயே தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மாநில கட்சியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க, அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களா தாழ்த்தப்பட்டவர்களா இருப்பாங்க. ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தா இதுல இருந்தே நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப எதையெல்லாம் நம்ம இதை வந்து சாதாரணமா எல்லோருக்கும் புரிய வைப்பதுன்றது கடினமாகத்தான் இருக்கிறது. அது வீட்டில இருந்து பேச ஆரம்பிச்சாதான் அது புரியும், ஆனா அதனால் பயனடைந்தவர்களே அதை பேச தயாராக இல்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இப்ப வந்து இப்ப திராவிட பள்ளி மாதிரியான விஷயங்களை இப்ப சுபவியா மாதிரியான தலைவர்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி வந்து இப்ப பல்கலைக்கழகம் அதுலேயே பல்கலைக்கழக சான்றிதழ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து மாணவர்கள்ட்ட போய் சரியா சேர்றது இல்லையோ அப்படிங்கிற ஒரு விதமான குறைகள் இருக்கு இல்லைங்களா? ஆமா, இப்பதானே தொடங்கி இருக்கிறீங்க. அது வந்து அங்க இருந்து இங்க வரணும்ன்றதோட அது மாணவர்கள்ட்ட இருந்தே வரணும்ல, அது வீட்டுல இருந்து வரணும்ல. நம்ம நமக்கான தலைவர் பெரியார், நமக்கான தலைவர் அண்ணா அப்படின்ட்டு வீட்டுல இருந்து கூட்டு சொல்லி கொடுத்ததுனாலதானே அவங்க அடுத்து, அல்லது பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் சொன்னதுனாலதானே அவங்க இங்க இதுக்கு போனாங்க, கட்சிக்குள்ள போனாங்க. கட்சி வந்து அண்ணா சொன்னாருன்னு எத்தனை பேர் வந்தாங்கன்றது வேற. அண்ணா சொன்னது பெரியவர்கள் தான் வர முடியுமே தவிர மாணவர்கள்லாம் அண்ணா சொல்லிட்டாருன்னு வரமாட்டாங்க. மாணவர்கள் ஏன் வந்தாங்கன்னா பெரியவர்கள், வீட்டு பெரியவர்கள், பக்கத்துல இருந்த பெரியவர்கள்லாம் அண்ணாவுக்கு அண்ணா அப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி அவர்களை விட மூத்தவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த பக்கம் வந்திருப்பாங்க. பெரியாரை எப்படிப்பட்டவர்னா அவங்களை பெரியாரை எல்லா சாதிச்சங்க கூட்டங்கள்லையும் கூப்பிட்டாங்கல்ல, எல்லா சாதிச்சங்க கூட்டங்கள்லையும் கூப்பிட்டாங்க. அதுலயும் வந்து அந்த சாதியே அவர் குறை சொல்லும் போது மூத்தவர்கள் எதிர்த்தார்கள், இளைஞர்கள் ஆதரித்தார்கள். ஒரு 20-30 வயது இளைஞர்கள்லாம் ஆதரித்தார்கள். அண்ணாதுரை கூட அவர் அண்ணாவை கூட அவர் வந்து ஒரு சாதி சங்க கூட்டத்துலதான், அவர் சார்ந்த சாதி சங்க கூட்டத்துலதான் முதல்ல சந்திச்சார். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இல்ல, அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் முன்னேற வேண்டும்னா அதுக்கு முந்தையவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு அந்த அரசியல் உணர்வை கொடுக்கணும். அதுதான், அது கொடுக்குவதற்கு படித்தவர்கள் தயாராக இல்லை. படித்து பணியில் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை வெறும் கல்வி முடித்த ஏட்டறிவு நிறைந்தவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அரசியல் அறிவு குறித்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்களா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பெரும்பாலான மாணவர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வெளிப்படையா சொல்லணும்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்கு. இதுக்கு எதிராக ஒரு கட்சி தொடங்கிறதுனாலே அவங்க பி டீம் அப்படின்ற மாதிரி மத்திய ஆளுங்கட்சிக்கான பி டீம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, அது தொடங்கிறது நல்லதுதான், தொடங்க ரெண்டு கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறதுக்கு புதுசா ஒருத்தவங்க வர்றது நல்லதுதான். ஆனா அதுல அவர்கள் பி டீமாக செயல்பட்டதற்கான வரலாறுகளும் நிறைய இருக்குதுன்ற ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் முக்கியமானது. அவங்க சொல்லாததை, அவர்கள் செய்யாததை நாம என்ன புதுசா செய்ய போறோம், அல்லது அவர்களிலிருந்து நம்ம எந்த அளவிற்கு வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த புதுசா வர்றவங்க உணர்த்தினாங்க அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட எடுபடும். ஆனா பி டீமாகவே இருந்ததற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்றதுனால அந்த அச்சம் இருக்குது. அதனால சிலர் சொல்லும் போது சாதாரண மக்களும், சாதாரண மக்கள்னா அந்த குறிப்பிட்ட கட்சிகளுக்கு உள்ள இல்லாதவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. அதுதான் நிச்சயமாக. அதே மாதிரி இப்ப உழைக்கும் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க. ஆனா வந்து இப்ப மாணவர்கள்ட்ட போய் சேர்றது என்னன்னா, இப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம ஒரு அசாத்தியமான விஷயங்களை பேசுற தலைவர்களை அதிகம் விரும்புறாங்க. அதே மாதிரி சாதி சங்கங்கள் பின்னால போறது, அந்த சாதி கயிறுகளை கட்டுறது, இது குறித்தே கூட வேற பெரிய விவாதமே வந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பள்ளி கல்வித்துறை சார்பா சுற்றறிக்கை வந்ததும் பின்னால ஒரு அரசியல் ஆள்
ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபரால் மிரட்டப்பட்டதும் பின்னால் நான் அனுப்பல அந்த அறிக்கையை எனக்கு தெரியாமலே வந்துருச்சுன்னு சொன்னதும் நடந்தது இல்லைங்களா? எப்படி அது மாணவர்கள்ட்ட எப்படி? இல்லை, மாணவ பருவம் டீனேஜ்ன்றது அப்படித்தான் இருக்கும். ஒரு 13ல இருந்து 19 வரைக்குமான அந்த 13 முதல் 19 வயதுலான அந்த காலகட்டம் அப்படின்றது அப்படிதான் இருக்கும். நம்ம யாராலையும் சாதிக்க முடியாததை நம்ம சாதிக்கணும், அப்படிப்பட்டவங்களோட இருக்கணும் அப்படின்றது. அப்போ வந்து ஒரு ஹீரோயிக் இமேஜ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக பிம்பம் இருக்கக்கூடியவர்களோட தான் அவங்க போவாங்க. அதனால ரொம்ப அடாவடித்தனமா இருக்கக்கூடியவர்கள், அல்லது சாதி தலைவர்கள், பயங்கரமா பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஆட்களோட தான் அவர்களுடைய நெருக்கம் இருக்கும். அங்கிருந்து நம்ம திசை திருப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். அதை யாரு திசை திருப்ப வேண்டியவர்களோ அவர்களுடைய பொறுப்பு தான். மாணவர்கள் அல்லது பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களா இருக்கலாம், மூத்தவர்களா இருக்கலாம், யார் வழிகாட்டிகளோ அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். பெரும்பாலான மாணவர்கள் இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்க. அது வருந்தத்தக்கதா தான். அது எல்லாமே முந்தைய தலைமுறையோட தப்பு தானே. முந்தைய தலைமுறை தானே அந்த சாதிய ஆர்வத்தோட இருக்குது. இவ்வளவு வளர்ந்த பிறகு இன்னும் திரும்ப சாதி ஆதிக்கு ஆதரவோட இருந்தா, முன்னாடிதான் படிக்கல அப்படி இருக்காங்க கலவரம் பண்றாங்கன்னு சொல்றான், படிச்சவங்களும் அப்படி இருந்தா என்ன பண்றது? படித்தவர்கள் தான் இப்ப நிறைய தப்பு பண்றாங்க, படித்தவர்கள் தான் சாதி பாக்குறாங்க. இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது அது அப்படித்தான் போகும். அதை மாற்ற வேண்டியது, எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்ற வேண்டும். கல்வி முறையும் சிந்திக்கக்கூடியதா இல்லாம மனப்பாடம் செய்யக்கூடியதா மீண்டும் வர வந்துகிட்டு இருக்குது. அதுவும் வந்து பெரிய தவறாக இருக்கிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில மக்கள் வந்து இரண்டு திராவிட கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. இப்ப வந்து என்னன்னா, மத்தியில் இருக்க கட்சிகள் வந்து இவர்களோட கூட்டணி அமைச்சு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து ஏதோ ஒரு நெருக்கத்தை எதிர்பார்த்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அமைச்சரவையில இடம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பற்றி யாரும் அதிகம் இல்ல. அமைச்சரவையில் கேக்குதா? நிச்சயம் கேக்குது. அமைச்சரவையில் இடம் அப்படின்றது கூட ஒரு அதிகார ஒரு ஆசைதான், அது தவறு இல்லை. ஏன்னா அதிகாரத்துல வந்து பங்கு வேணும். ஒரு மத்திய அரசுல வந்து மாநில கட்சி பங்கேற்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். ஏன்னா அது வந்து தவறுன்னெலாம் சொல்ல முடியாது. மத்திய அரசுல மாநில கட்சி தொடர்ந்து பங்கேற்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இதா இருக்கணும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதனால அந்த மாநிலத்துக்கு நிறைய நன்மைகள் வரும். இப்ப டிஆர் பாலு அமைச்சரா இருந்தப்ப நிறைய பாலங்கள் தமிழகத்துக்கு வந்தது. அதே மாதிரி ஏகே மூர்த்தி பாமக அமைச்சரா இருந்தப்ப ரயில்வே துறை தமிழ்நாட்டுல ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது அப்படின்ற பேச்செல்லாம் நிறைய இருக்குது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தமிழகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தானே, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே. மாநில கட்சிகள் மத்திய அரசுல போகும்போது அந்த அதிகார பகிர்வுக்காக தான் போவாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணாமா? இல்லைன்னா என்ன பண்றது? அப்ப தமிழ்நாட்டை தேசிய கட்சிகிட்ட கொடுத்துட்டு இருந்தா தமிழ்நாடு என்னதுக்காகிறது? தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை மாநில கட்சிகள் தான் காப்பாற்றுகின்றன. அந்த மாநில கட்சிகள் தேசிய கட்சியோட குறைந்தபட்ச உடன்பாட்டோடு சேர்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது கூட்டணி ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் பெற்று அது மாநிலத்துக்கு நன்மை பயக்குமாறு இருந்தால் நல்லதுதான். அவங்க டாமினேட் பண்றாங்களோ அவங்களுடைய அதிகாரம் அதுல நிறைய இருக்கோ சில நேரங்கள் மிரட்டி பணிய வைப்பது. மத்திய கட்சி, ஆமா, அது எப்பயுமே இருக்கதான் செய்யும். மத்திய அரசினுடைய அதிகாரம் வந்து எப்பயுமே தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை முடிஞ்ச வரைக்கும் டாமினேட் பண்ணதான் பார்ப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி வெற்றி பெறுவது அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒன்றுதான். அதை வந்து நம்ம அந்த கட்சிகளுக்கு அடிமையாக இல்லாமல் எப்போது வேணாலும் நான் உன்ட்டு இருந்து வெளியில போவேன்ற ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தாதான் நம்ம அதுல சாதிக்க முடியும். சில விஷயங்களை இணக்கமாக பேச வேண்டும். அதுல அதான் அதுல வந்து ஒரு ராஜ தந்திரம்னு சொல்றாங்கல்ல, அந்த அரசியல் தந்திரம் இருக்கணும். அப்பதான் தேசிய கட்சிகளோடு நம்ம இணக்கமா போக முடியும். தேசிய கட்சிகள்னா தேசம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. அவை தமிழ்நாட்டுல அவற்றால எந்த ஒரு பயனும் இல்லைன்றப்ப அவை என்ன தேசிய கட்சிகள்? பேர் தான் தேசிய கட்சிகள், பட இந்திய கட்சிகள் அவ்வளவுதான் நினைக்கிறேன் நான். தென்னிந்தியாவில வேணா காங்கிரஸ் கேரளால இருக்குது, கேரளால மட்டும்தான் இருக்குது. பிஜேபி அதுவும் கிடையாது. பிற எப்படி அது தேசிய கட்சி ஆக முடியும்? கம்யூனிஸ்ட் கேரளா மேற்குவங்க ரெண்டு மூணு மாநிலங்கள்ல தான் இருக்கு. பிற எப்படி அது தேசிய கட்சி ஆக முடியும்? ஏதோ சொல்றாங்க ஒரு நாளுக்கு மாநிலங்கள்ல இருந்தா தேசிய கட்சிகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க எழுதியிருந்த அந்த சிந்தனை தொழில்கள்லயே ஒரு கவிதை, இப்ப கவிதைன்னா மேக்சிமம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க விமர்சனம் பண்றது,
இன்னொரு வந்து அந்த அதுல குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தைகள் இல்ல அது விஷயங்களை விமர்சனம் பண்றது. நீங்க கூட அந்த உனக்கும் கீழே உள்ளவர் கூடி அந்த வார்த்தைகளை விமர்சனம் பண்ணி எழுதிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு புரியற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஏன்னா ஒரு சோர்வா இருக்கும் போது கேட்கக்கூடிய பாடல், ஆனா அதுலயும் வந்து உனக்கு கீழே ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ நிம்மதியா இரு அப்படிங்கறத ஒரு எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்க முடியும்? நீங்க சொல்லியிருந்தீங்க ஆழமான சிந்தனை. நன்றி. அதுதான் ஆறுதல், ஆறுதலும் தீர்வும் அப்படின்ற அந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்புல எழுதுனது, இது ஆறுதல்கள் தீர்வாவதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆறுதல்ன்றது ஒரு போதை தான். எனக்கு வீட்டுல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா யாரோ வந்து ஆறுதல் சொன்னா அது வந்து திரும்ப கிடைக்க போறது கிடையாது. அவங்க சொல்றாங்க நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும், அது நம்ம அழுகலாம் அல்லது தண்ணி அடிக்கலாம், போதைக்குள்ள இருக்கலாம் அல்லது சாமி கும்பிடலாம். அது ஒரு போதை தான், அந்த சாமி கும்பிடுறது போதையில இருக்கிறது அல்லது யாரையாவது முகம் யாருடைய தோளில் சேர்த்து கொண்டு அழுவது, இந்த மாதிரி போதை தான். அப்படி இதுல வந்து சிந்தனை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்றது, இந்த ஆறுதல் ரொம்ப தவறானதுன்னு எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம ஆறுதல் அடையக்கூடாது, நமக்கு இன்னும் வந்து கோபம் வரணும். நானே இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நமக்கு கீழே இருக்கிறவன் என்ன எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்ற ஒரு கோபம் வரணும். ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையில அந்த கதையை அந்த இதுல எழுதியிருந்தனான்னு தெரியல, ஒரு கால் இல்லாதவர் ஒரு சாரி மன்னிக்கணும் ஒருத்தர் செருப்பு இல்ல அப்படின்ட்டு வந்து செருப்பு இல்லாதவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து கடவுளை திட்டுறாரு, என்னையா செருப்பு கூட எனக்கு இல்லாம இப்படி பண்ணிட்டியே, வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டியே அப்படின்னு கடவுளை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப எதுக்க வந்து ஒரு கால் இல்லாதவர் நடந்து வர்றாரு, கால் இல்லாதவர் தவழ்ந்து வர்றாரு. அப்ப அவரை பார்த்தவொடனே கடவுளுக்கு நன்றி சொல்றாரு, பரவாயில்ல அவனாவது கால் அவன் வந்து கால் இல்லாம இருக்கான், எனக்காக செருப்பு தான் இல்லாம போச்சு, என்ன இப்படி படைச்சதுக்காக நன்றி கடவுளேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வார்த்தை கடுமையா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா நான் செருப்பு இல்லாமலே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே, அவன் கால் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான், என்னையா படைச்சிருக்கேன்னு கோவப்படணும்ல, அந்த ஒரு எண்ணம் இல்லையில. அதுதான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடினா, உனக்கு கீழே உள்ள ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அவர்களை பார்த்து நிம்மதி நாடக்கூடாது, அவர்களை பார்த்து நம்ம கோவப்படணும். நானே எவ்வளவு துயரப்படும் போது அவன் எவ்வளவு துயரப்படுவான். வள்ளுவர் அதுதான் சொல்லுவார், எனக்கு பிடிச்ச குரல், அறிவின் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதாவிட்டால் அவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்து என்ன பயன்? அதை எந்த அறிவாலையும் செய்ய முடியாது. மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கக்கூடியது. அது அப்படி இருந்தாதான் அந்த சமூக நீதி இருக்கும். சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மற்றவர்கள் எனக்கு சமமானவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவங்களா இருப்பாங்க. அதுதான் இப்ப அது கீழே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப பிசிக்கல் அன்டச்சபிலிட்டி, மென்டல் அன்டச்சபிலிட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அன்டச்சபிலிட்டிலே ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதுல இப்ப பிசிக்கல் அன்டச்சபிலிட்டி ஓரளவு குறைந்தாலுமே மென்டல் அன்டச்சபிலிட்டி இன்னும் தொடர்ந்துகிட்டதே இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாத்துக்கங்க. அது அது நிச்சயமா அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம தொடர்ந்து நிறைய இடங்களில் நம்ம பொது இடங்கள்ல புழங்கும் போது புழங்குறதுனால நமக்கு தெரியுது. ஒரு புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு போனோம் அப்படின்னா அல்லது ஏதாவது ஒருவரை பார்க்க போனோம்னா அவர் நம்ம என்ன சாதி என்பதை அறிந்து கொள்வதில் அவங்க எவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்ப அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு யோசிக்க முடியுது. ஒரு நம்ம வந்து விரல் மொழியர்ல உங்களுக்கு தெரியும், மணமேடைன்னு ஒரு பகுதி இருக்குது, மணமகன் தேவை மணமகள் தேவை அது பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே வந்து சாதிய சிக்கல்கள் எந்தெந்த விதமாலாம் வருது அப்படின்றத நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. நம்மளே ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம வந்து இருக்கும் போது, நம்ம கருதும் போது, அப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கும் போது, நாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து வேண்டாம் வெறுக்கிறோம், சில பிரிவினரை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், எப்படி அவாய்ட் பண்றோம், தவிர்க்க நினைக்கிறோம் அப்படின்றது வருந்தத்தக்கதா தான் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் போது சாதியம் இன்னும் மென்டல் அன்டச்சபிலிட்டின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இருக்குதுன்றதான் உண்மை. இப்போ ஒரு புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு 10 நாள் கேம்ப் போறாங்கன்னா கூட அல்லது ஏதோ ஒரு குழுவா செயல்படுறாங்கன்னா கூட அதுல யார் யாரு என்னென்ன அப்படின்றதுல மற்றவர்கள் தெளிவா இருக்காங்க, என்னென்ன சாதிக்காரங்க அப்படின்றதுல தெளிவாதான் இருக்காங்க. அதுதான் வரணும். அது எல்லா பக்கமும் இருக்குது, மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்குது. இப்போதான் எங்கேயோ படித்தேன் நான், கூட வகுப்புல சொன்னேன், புலால் உண்ணுதல் உண்ணாதவர்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது, கறி சாப்பிட்றவங்களே கூட அதுலயும் எங்கேயோ கேட்டது தான், கோழிக்கறி சாப்பிட்ற ஆட்டுக்கறி சாப்பிட்றவன் மாட்டுக்கறி சாப்பிட்றவன மோசமானவனா நினைக்கிறது,
மாட்டுக்கறி சாப்பிடுறவன் பன்னிக்கறி சாப்பிடுறவன் மோசமானவன் நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கதான் செய்கிறது. எல்லா பக்கமே அது இருக்கு. அதான் அதே மாதிரி அது சாதியை பத்தி சொல்றதுனால இன்னொரு இப்ப நம்ம ஆளுனா இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பன் நம்மளே மாதிரி யோசிக்க கூடியவன் அப்படிங்கறத தாண்டி நம்ம ஜாதிக்காரன் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேர் புரிஞ்சுக்கிறாங்களே அதை பத்தி. இல்ல அது காலங்காலமா இருந்தது இல்ல, அது மாற்றுவது ரொம்ப கடினம். நம்ம ஆளு அப்படின்னா நீங்க ஜாதிக்காரன்றத யாரு புரிஞ்சுக்குவாங்கன்னா ஒரு கிராமத்திலயோ அல்லது டவுன்ல ஒரு வேலை நிலையில இருக்கக்கூடியவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இப்ப உங்களை மாதிரியான கல்லூரி மாணவர்களுக்குள்ள இது நம்ம ஆளுனா அது இவன் ஆளா அப்படின்னு பொம்பளை பிள்ளையர் பாக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அது வந்து டெர்மினாலஜி தான், அந்த வார்த்தைகள் தான். அது வந்து காலங்காலமாக இருந்தது இவன் நம்ம ஆளுன்னு நினைக்கக்கூடிய அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இப்போது கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சாதி மறுப்பு திருமணங்கள் தான் சாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு இது சொல்லு இது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் இப்ப நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு, அது எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து திருமணம் செய்யக்கூடாது, நமக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிருக்கியா அப்படின்னா அவங்க எந்த கேட்டகரி அவங்க என்ன சாதின்றதோட அவங்க என்ன கேட்டகரின்றத பாக்குறதுல தெளிவா இருக்காங்க. அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் மாற்றங்கள் வரணும் வரணும் வரும் வந்தாதான் நல்லது மாற்றங்கள். நிச்சயமாக. அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சாதி பத்தி பேசினதுனால சாதிய கட்சிகள் பத்தியும் சில விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆதி காலத்துல அதாவது ஒரு 1920களில் சாதிய சங்கங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதரோட அந்த அந்த இனம் சார்ந்த ஒரு மனிதருடைய தனி நலனை பேணுவதா இருந்தது. இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு ஒரு கூட்டணி கட்சியில எங்கேயோ நின்றுகிட்டு அந்த மாதிரியான சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டது. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அது அப்போதிருந்து இப்போ வரைக்கும் அதுதான் இருந்திருக்கும். ஏன்னா யாரு வசதியா இருக்கிறாங்களோ அவங்கதான் தலைவர்களா இருந்திருப்பாங்க. அவருடைய நலன் அதுக்கப்புறம் தான் அடுத்தவருடைய நலன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. இப்ப வந்து இப்ப நீங்க உள்ள இருந்து குரல்கள் வரணும்ல, அதுதான் முக்கியம். இப்ப என் சாதி சங்க தலைவரை நான் வந்து முழுமையா நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றப்ப அவர் நீங்க ஏன் சீட்டுக்காக போயிருக்கீங்க நம்மளுக்காக என்ன கேக்குறீங்கன்னு அந்த சாதிக்குள்ள குரல் வந்தா அவர் முழிச்சுக்குவாரு. அப்படி குரல் வரல. இன்னொன்னு வந்து சாதி கட்சிகள் வந்து சின்ன பையங்க கொண்டாட்டத்துக்கு போவாங்க, அந்த தேர்தல் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து சாதி கட்சிகள் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றதா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு தான். வர வர வாய்ப்பு ரொம்ப மங்கிட்டு தான் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சாதி கட்சி அப்படின்றவங்க அந்த சாதிக்குரிய பெல்ட்லயே பெரிய அளவுல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களான்னா கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால அதெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகவில்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. அவர்கள் அதை தாண்டி வெளில வந்தா தான் செல்லுபடி ஆகும். இவங்கள வச்சுலாம் சாதிய ஓட்டுகள்லாம் கிடைக்கும்னு இனிமே நினைக்கிறது கடினமானது. அந்த சாதியை சேர்ந்த தலைவர்களால கிடைக்கும்னு ஓகே. அப்போ ஒரு பெரிய கட்சிகள்ல குறிப்பிட்ட சாதி தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நம்மால ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காரு இந்த கட்சியில அதனால ஓட்டு போடுவோம்னு வேணா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவர் நம்ம சாதி தலைவர் நம்ம சாதிய கட்சி தலைவர் அப்படின்லாம் யாருமே வெற்றி அடைந்த மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸப்ட் பாமக ஓரளவு சொல்லலாம். பாமக புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. பாமக புதிய தமிழகம் அவங்க வந்து சந்தித்த தோல்விகள் நிறைய அது உங்களுக்கு தெரியும். அதனால அப்படியெல்லாம் யாரும் பெரிய அளவுல எல்லாம் வெற்றி பெறவில்லை. பண்ணுங்க.